நீங்க புரிஞ்சுக்கணும். நாங்க ஆளுகிறோம் சின்ன பிள்ளைங்க, செய்யற வேலை பெருசு, வேலை பெருசு. கல்வி கற்க முடியாத எத்தனை குழந்தைகள், எத்தனை என் உடன் பிறந்த பிள்ளைகள் கடிதம் எழுதுறாங்க, அண்ணா படிக்க காசு இல்லை. யாரா இதுக்கு பொறுப்பு? இந்த தேர்தல் நேரத்தில் இந்த ஆட்சியாளர்கள் தெருத்தருவாக வந்து பேசுகிறார்கள், கல்வி கடன் கொடுத்தோம் என்று. கடன் வாங்கி என்னை படிக்கிற நிலைமைக்கு தள்ளி அயோக்கிய நிலவரடா இந்த தேசத்துல. கல்வி கடன் என்று சொல்றான். கல்விக்கு எதுக்கடா கடன் கொடுக்கிற? இதை எதையோ இலவசமாக தருகிற நீங்கள் தந்திருக்க வேண்டியது அறிவையும் உயிரையும் இடா, கல்வியையும் மருத்துவத்தையும் தானடா இலவசமா இந்த நாட்டில் தந்திருக்கணும். அயோக்கிய பெயர்களா அதை வித்த பெரும் முதலாளிகள் உருவாக்கிட்டேன். நினைச்சு பாருங்க, பொறியியல் கல்வியா 20 லட்சம் கொடு, மருத்துவ கல்வியா 60 லட்சம் கொடு. இவர் வந்து சேவையாட செய்வாரு நாட்டுக்கு. இந்த பொறியாளர் வந்து கட்டணம் கட்டினா என்ன கட்டணம் உருப்படியாரு? அயோக்கிய பெயர் எவன்டா ஒழுங்கா செங்கலை மணலையும் சாந்தையும் குழச்சி கட்டுவான்? அதான் இடிஞ்சு விழுதுடா புலப்படணும். கட்டிட்டு போகும்போதே கொத்தனாரும் சித்தனும் சேர்ந்து ஆகிறானடா அயோக்கிய பெண். அப்புறம் எந்த மருத்துவம் ஒழுங்கா வாய்க்கணும் பாப்பா? யாரு பாப்பா? இது ஒரு தேசம், இது ஒரு நாடு, இதை மாற்றணும். யாரு மாற்றுவா? வானத்திலிருந்து ஒருத்தர் வருவாரா? இந்த மண்டையும் மக்களையும் காக்க எவரும் ரட்சிக்க பரமபிதாக்கள் அவதாரம் எடுத்து வரப்போகுதா? இல்ல. அதனாலதான் உங்க வயிற்றில் வந்த பிள்ளைகள் நாங்கள் வந்தோம். வானத்திலிருந்து எவரும் வர மாட்டாரு. இதுவரை வரல, இதுவரை வரல.